அருள் வாக்கு சொந்தங்களே, நெஞ்சார உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும். தரப்பட்டிருக்கின்ற இந்த நல்ல அற்புதமான தவக்காலத்திலே சேர்ந்து ஜெபிப்போம், ஒரு நாளைக்கு ஒரு கருத்தை மையப்படுத்துவோம் என்கின்ற இந்த விண்ணப்பத்தோடு உங்களை அணுகிய போது உங்களது தாராள இதயத்தை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டீர்கள். அதற்காக நன்றி பாராட்டுகின்றேன். இந்த நாளிலே நாம் சேர்ந்து ஜெபிப்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்து, மைய கருத்து, இன்றைக்கு எத்தனை எத்தனையோ பேர் கொத்தடிமைகளாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது உண்மை. இன்றைக்கும் அது அரங்கேறி கொண்டிருக்கிறது சமூகத்திலே என்பதுதான் உண்மை. இது ஒரு பெரிய தீமையாகவே இருக்கிறது. குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது. வறுமையும் பொருளாதார வாழ்வு சூழலும் அவர்களை இத்தகைய அடிமைத்தனத்திற்கு தள்ளுகிறது. ஒரு சிலருடைய ஒரு சில எண்ணங்களால் அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்காக இத்தகைய குடும்பங்களை ஆண்டாண்டு காலமாக கொத்தடிமைகளாக வைத்து பல விதங்களிலே அவர்களை சித்திரவதைப்படுத்தி சின்ன பின்னமாக்கி குடும்ப உறவு வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இத்தகைய ஒரு கருத்தை மையப்படுத்தி ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒருவேளை நீங்கள் கேட்டு பார்க்கலாம், இது எங்க நடக்குது, இது நடக்குதா, இன்னைக்கு இது இருக்குதா என்று கேட்டு பார்க்கலாம். இன்றைக்கும் இது இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு சில நிலப்பிரபுக்கள் அல்லது ஒரு சில தொழில் அதிபர்கள் சில குடும்பங்களை கையகப்படுத்தி அடிமைகளாக வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு கொத்தடிமைகள் என்கின்ற அந்த நிலை அறியாத நிலையாக கூட இருக்கலாம். வாழ்விலே பொருளாதாரம் வேண்டும் என்பதற்காக குடும்பத்தோடு போய் வேறு இடங்களிலே தங்கியிருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் இன்றைக்கும் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. எனவே நாம் ஒருவேளை அறியாமல் இருப்பதனால் உலகமே இருண்டிருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது. இன்றைக்கும் இது அரங்கேறுகிறது, நடைபெறுகிறது என்பதை நாமும் ஏற்றுக்கொள்ளுவோம், அறிந்து கொள்ளுவோம். அதற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் நல்ல தந்தையே இறைவா, இந்த மண்ணுலகிலே யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதுதான் உண்மை. ஆனாலும் சில குடும்பங்கள் தங்களது வறுமையினால், சில குடும்பங்கள் தங்களது பொருளாதார வாழ்வு சூழலினால் தங்களை மற்ற அன்பர்களுக்கு, தங்களது குடும்பத்தை மற்ற தொழிலுக்கு அடிமைப்படுத்தி வைத்து அவர்கள் தங்களது குடும்ப வாழ்க்கையை பரிதாபத்திற்குரிய ஒன்றாக மாற்றியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிந்து இத்தகைய குடும்பங்கள் விடுதலையை காண வேண்டும், இத்தகைய குடும்பங்கள் வளர்ச்சியை காண வேண்டும், இத்தகைய குடும்பங்கள் தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உம்மிடமே நாங்கள் ஒப்பு கொடுத்து கேட்கின்றோம். நீர் செய்ய வல்லவர். ஒவ்வொரு குடும்பமும் நிறைவாழ்வு பெற வேண்டும், நிறைவான பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தங்களது உழைப்பின் வழியாக கிடைக்கின்ற சிறுக சிறுக கிடைக்கின்ற அந்த சிறிய பொருளாதாரத்தையும் வைத்து தன்னம்பிக்கையோடு, உரிமையோடு, சுதந்திரத்தோடு அவர்கள் வாழ வேண்டும் என்கின்ற இந்த நம்பிக்கையை தேவரீர் அவர்களுக்கு தருவீராக. இத்தகைய குடும்பங்களை கைப்பற்றி வைத்துக்கொண்டு தொழில் முனைவர்களாக, தொழில் அதிபர்களாக இருக்கின்ற அங்கத்தினர்கள் எந்த விதத்திலும் இத்தகைய குடும்பங்களை சிறைப்பிடித்து அவர்களது குடும்ப உறவு வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி அவர்களது குழந்தைகளை கல்வி கற்க விடாது செய்கின்ற அந்த அநியாய அக்கிரமமான சூழலிலிருந்து அந்த அதிபர்கள், அந்த பெரியவர்கள் தங்களது மனதை திருத்தி கொண்டு கிறிஸ்தவ ஒழுக்க நெறிமுறைகளுக்கு ஏற்ப நல்ல வழியிலே அவர்கள் செல்ல தேவரீர்தாமே உம்முடைய ஆவியானவரை அவர்களுடைய உள்ளத்திலே வைத்து அவர்களோடு நீர் பேசி இந்த குடும்பங்கள் முழு சுதந்திரத்தோடு, முழு உரிமையோடு உழைத்து வாழ விரும்பும் அந்த குடும்பங்களுக்கான அந்த உரிமையை அவர்கள் கொடுக்க தேவரீர் அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து கேட்கின்றோம். எங்களது ஜபம் கேளும், எங்களது விண்ணப்பத்திற்கு பதில் தாரும். ஒவ்வொரு மனிதனுமே சுதந்திரமாய், உரிமையாய் வாழவே அழைக்கப்பட்டிருக்கின்றான். ஒவ்வொரு குடும்பமுமே தன்னம்பிக்கையோடு, உரிமையோடு வாழ வேண்டும். அவர்களது மனம் விரும்புகின்ற அந்த நல்ல வளமான நிறைவான வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த வேண்டுதலை முன்னிறுத்தி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவரீர் இவர்களை ஆசீர்வதியும்,
இவர்களுக்கான நல்ல எதிர்கால வாழ்க்கையை நீரே தந்து அவர்களை வளப்படுத்தி வாழ்விப்பீராக. விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் இந்நுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களது குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.